ஹலோ ஸ்டூடெண்ட், திஸ் இஸ் ஃப்ரம் கோமதி மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ் சேனல். ஃபார் கிளாஸ் டுவெல் இங்கிலீஷ் யூனிட் ஃபைவ், போயம் எ ஃபாதர் டு ஹிஸ் சன் பை கார்ல் ஆகஸ்ட் சன்பர்க். கவிஞர் கார்ல் ஆகஸ்ட் சன்பர்க் தன்னுடைய மகனுக்கு கூறும் அறிவுரையாக இந்த கவிதை அமைந்துள்ளது. வாழ்க்கையில் சோதனைகளும் ஏமாற்றங்களையும் எதிர்கொள்ள தன் மகனை இரும்பை போல் அல்லது கல்லை போல் கலங்காமல் இருக்க வேண்டும் என்கிறார். வாழ்க்கை களிமண் போன்று மிருதுவாகவும் இருக்கக்கூடும் என்பதால் தன்னுடைய பகுத்தறிவின்படி தேவைப்படும்போது மென்மையாகவும் தேவைப்படும்போது கடினமாகவும் நடந்து கொள்ளுமாறு அறிவுறுத்துகிறார். பாறையின் மேல் படர்ந்த மிருதுவான மலர்கொடி அப்பாறையை துளையிடும் வல்லமை கொண்டது என்பதை தெளிவாக கூறுகிறார். சவுக்கடி தந்தும் திருந்தாத முரணனை நல்ல வார்த்தைகள் திருந்தி மென்மையானவனாக்கி அவனை நல்ல வழியில் கொண்டு செல்லும் என்பதையும் அவர் தன் மகனுக்கு கூறுகிறார். த ஃபாதர் மோட்டிவேட்ஸ் ஹிஸ் சன் ஹூ இஸ் அட் த த்ரெஷ்ஹோல்ட் ஆஃப் ஹிஸ் மேன்ஹுட். ஹியர் ஃபாதர் மோட்டிவேட்ஸ் ஹிஸ் சன் டு பி லைக் ஹார்ட் ராக் and with stands life challenges and sudden betrayal life is like a fertile soil. We can make our life fruitful if we are gentle and take life as it comes. At times, gentleness overtakes harshness. The growth of a tender flower can split a rock. One should have a deep desire and a strong will to achieve. ஸோ நம்ம லைன் பை லைன் அந்த மீனிங் பார்க்கலாம். எ ஃபாதர் சீஸ் ஹிஸ் சன் நியரிங் மேன்ஹுட். எ ஃபாதர் சீஸ் ஹிஸ் சன் நியரிங் மேன்ஹுட். மேன்ஹுட் அப்படிங்கிறது இளமை பருவம். ஒரு தந்தையானவர் இளமை பருவத்தை நெருங்கி கொண்டிருக்கும் தன் மகனை பார்க்கிறார். அவனுக்கு அறிவுரை கூறுகிறார். வாட் ஷால் ஹீ டெல் தட் சன். வாட் ஷால் ஹீ டெல் தட் சன். அந்த மகனுக்கு தந்தையானவர் என்ன கூறுவார்? லைஃப் இஸ் ஹார்ட், பி ஸ்டீல், பி எ ராக். பி என்பது இருத்தல் அப்படின்னு அர்த்தம். வாழ்க்கை என்பது கடினமானது. நீ எஃகு போன்று இரு, ஒரு பாறை போன்று இரு. எஃகு போன்று இருக்க வேண்டும், பாறை போன்று கடினமாக இருக்க வேண்டும். அண்ட் திஸ் மைட் ஸ்டாண்ட் ஹிம் ஃபார் த ஸ்ட்ராம்ஸ். ஃபார் த ஸ்ட்ராம்ஸ் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது சூறாவளிகளிலிருந்து அவனை காப்பாற்றி உறுதியாக நிற்க சொல்லும். எது? அந்த எஃகு போன்று இருத்தல், பாறை போன்று இருத்தல் என்பது வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டும். அண்ட் சர்வ் ஹிம் ஃபார் ஹம்ட்ரம் மொனாட்டானி, ரொம்ப மொனாட்டானி இயந்திர கதியான வாழ்க்கையை அது காப்பாற்றும் அப்படிங்கிறாங்க. இயந்திர ரீதியான சளிப்பூட்டும் நேரங்களில் கூட நீ அவ்வாறு இருப்பது உற்சாகமாக இருக்க உனக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறது ஃபாதர் சன்னுக்கு கூறுது. அண்ட் கைடு ஹிம் அமங் சடன் பெட்ராயல்ஸ், வஞ்சகமான நேரம். பெட்ராயல்ஸ் அப்படின்னா வஞ்சகமான நேரம். எதிர்பார்க்காத நயவஞ்சகமான நேரங்களில் கூட நீ அவ்வாறு இருப்பது உன்னை வழிநடத்தி செல்லும் என்று ஃபாதர் வந்து சன்னுக்கு கூறுகிறார். அண்ட் டைட்டன் ஹிம் ஃபார் ஸ்லாக் மூமெண்ட். ஸ்லாக் அப்படின்னா தளர்வான, தளர்ந்த. நீ தளர்ந்த தருணங்களில் கூட உன்னை அது இருகச் செய்யும் அப்படின்னு சொல்லி ஃபாதர் சன்னுக்கு சொல்கிறார். லைஃப் இஸ் எ சாஃப்ட் லோம், பி ஜென்டில், கோ ஈஸி. சாஃப்ட் லோம் அப்படின்னா மென்மையான களிமண், ஃபர்டைல் சாயில். கோ ஈஸின்னா ஈஸியாக செல்லுதல். வாழ்க்கை என்பது ஒரு மென்மையான களிமண் போன்றது. நாம் கனிவாக இருக்க வேண்டும், எளிதாக போக வேண்டும், மிடுக்காக நம்மளுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். அண்ட் திஸ் டூ மைட் சர்வ் ஹிம், இதுவும் கூட, இவ்வாறு இருப்பதும் கூட அவனை நல்லபடியாக வழிநடத்தி செல்லும் என்று ஃபாதர் வந்து சன்னுக்கு. ஹவ் பீன் ஜென்டில்ட் வேர் லேசஸ் ஃபெயில்ட். லேசஸ் அப்படின்னா வசைப்பாடுதல், ப்ரூட்ஸ் அப்படின்னா முரடர்கள், குரூயல் மென் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ சாட்டை அடிகள் தோல்வியிடும் இடங்களில் நீ கனிவாக இருப்பது அந்த முரடர்களையும் கனிவாக்கும் அப்படின்னு சொல்லி ஃபாதர் சன்னுக்கு கூறுகிறார். த க்ரோத் ஆஃப் ஏ
ஃப்ரெயில் ஃப்ளவர் இன் எ பாத் ஆஃப் ஃப்ரெயில் மீன்ஸ் மெல்லிய மலர். ஒரு பாறையினூடே வளரும் ஒரு மெல்லிய மலரின் வளர்ச்சி. ஹேஸ் சம்டைம்ஸ் ஷேட்டர்டு அண்ட் ஸ்பிளிட் எ ராக். ஷேட்டர்டு மீன்ஸ் தூள் தூளாக்குதல், ஸ்பிளிட் அப்படிங்கிறது பிளவு. சில நேரங்களில் ஒரு பாறையில் பிளவை ஏற்படுத்தி அதை தூள் தூளாக்குகிறது. ஸோ சாஃப்ட் ஃப்ளவர்னுடைய நேச்சர் சொல்கிறாங்க. எ டஃப் வில் கவுண்ட்ஸ் சி டஸ் டிசையர். ஒரு திடமான மன உறுதி ரொம்ப முக்கியம், ஆர்வமும் ரொம்ப முக்கியம். ஆழ்ந்து உந்துதலின்றி எதையும் அடைய முடியாது. ஸோ விதவுட் ரிஸ்பாண்டிங் நத்திங் அரைஸ். வளமான மெல்லிய தேடலும் கூட தான், வளமான தேடல் இல்லாமல் எதுவுமே கிடைக்காது. ஸோ பணம் என்பது முக்கியம், பணத்தின்பால் அதன் மதிப்பு தெரிந்து கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறுகிறார். ஹலோ ஸ்டூடெண்ட், திஸ் இஸ் ஃப்ரம் கோமதி மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ் சேனல். ஃபார் கிளாஸ் 12 இங்கிலீஷ் யூனிட் 5, போயம் எ ஃபாதர் டு ஹிஸ் சன் பை கார்ல் ஆகஸ்ட் சன்பர்க். கவிஞர் கார்ல் ஆகஸ்ட் சன்பர்க் தன்னுடைய மகனுக்கு கூறும் அறிவுரையாக இந்த கவிதை அமைந்துள்ளது. வாழ்க்கையில் சோதனைகளும் ஏமாற்றங்களையும் எதிர்கொள்ள தன் மகனை இரும்பை போல் அல்லது கல்லை போல் கலங்காமல் இருக்க வேண்டும் என்கிறார். வாழ்க்கை களிமண் போன்று மிருதுவாகவும் இருக்கக்கூடும் என்பதால் தன்னுடைய பகுத்தறிவின்படி தேவைப்படும்போது மென்மையாகவும் தேவைப்படும்போது கடினமாகவும் நடந்து கொள்ளுமாறு அறிவுறுத்துகிறார். பாறையின் மேல் படர்ந்த மிருதுவான மலர்கொடி அப்பாறையை துளையிடும் வல்லமை கொண்டது என்பதை தெளிவாக கூறுகிறார். சவுக்கடி தந்தும் திருந்தாத முரணனை நல்ல வார்த்தைகள் திருந்தி மென்மையானவனாக்கி அவனை நல்ல வழியில் கொண்டு செல்லும் என்பதையும் அவர் தன் மகனுக்கு கூறுகிறார். த ஃபாதர் மோட்டிவேட்ஸ் ஹிஸ் சன் ஹூ இஸ் அட் த த்ரெஷ்ஹோல்ட் ஆஃப் ஹிஸ் மேன்ஹுட். ஹியர் ஃபாதர் மோட்டிவேட்ஸ் ஹிஸ் சன் டு பி லைக் ஹார்ட் ராக் அண்ட் வித் ஸ்டாண்ட்ஸ் லைஃப் சேலஞ்சஸ் அண்ட் சடன் பெட்ரோயல் லைஃப் இஸ் லைக் எ ஃபர்டில் சாயில். வி கேன் மேக் அவர் லைஃப் ஃப்ரூட்ஃபுல் இஃப் யூ ஆர் ஜென்டில் அண்ட் டேக் லைஃப் ஆஸ் இட் கம்ஸ். At times, gentleness overtakes harshness. The growth of a tender flower can split a rock. One should have a deep desire and a strong will to achieve. So, நம்ம லைன் பை லைன் அந்த மீனிங் பார்க்கலாம். A father sees his son நியரிங் மேன்ஹுட். எ ஃபாதர் சீஸ் ஹிஸ் சன் நியரிங் மேன்ஹுட். மேன்ஹுட் அப்படிங்கிறது இளமை பருவம். ஒரு தந்தையானவர் இளமை பருவத்தை நெருங்கி கொண்டிருக்கும் தன் மகனை பார்க்கிறார், அவனுக்கு அறிவுரை கூறுகிறார். வாட் ஷால் ஹீ டெல் தட் சன். வாட் ஷால் ஹீ டெல் தட் சன். அந்த மகனுக்கு தந்தையானவர் என்ன கூறுவார்? லைஃப் இஸ் ஹார்ட், பி ஸ்டீல், பி எ ராக். பி என்பது இருத்தல் அப்படின்னு அர்த்தம். வாழ்க்கை என்பது கடினமானது. நீ எஃகு போன்று இரு, ஒரு பாறை போன்று இரு. எஃகு போன்று இருக்க வேண்டும், பாறை போன்று கடினமாக இருக்க வேண்டும். அண்ட் திஸ் மைட் ஸ்டாண்ட் ஹிம் ஃபார் த ஸ்ட்ராம்ஸ். ஃபார் த ஸ்ட்ராம்ஸ் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது சூறாவளிகளிலிருந்து அவனை காப்பாற்றி உறுதியாக நிற்க சொல்லும். எது? அந்த எஃகு போன்று இருத்தல், பாறை போன்று இருத்தல் என்பது வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டும். அண்ட் சர்வ் ஹிம் ஃபார் ஹம்ட்ரம் மொனாட்டானி. ரொம்ப மொனாட்டானி, இயந்திர கதியான வாழ்க்கையை அது காப்பாற்றும் அப்படிங்கிறாங்க. இயந்திர ரீதியான சளிப்பூட்டும் நேரங்களில் கூட நீ அவ்வாறு இருப்பது உற்சாகமாக இருக்க உனக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறது ஃபாதர் சன்னுக்கு கூறுது. அண்ட் கைடு ஹிம் அமங் சடன் பெட்ராயல்ஸ். வஞ்சகமான நேரம், பெட்ராயல்ஸ் அப்படின்னா வஞ்சகமான நேரம், எதிர்பார்க்காத நயவஞ்சகமான நேரங்களில் கூட நீ அவ்வாறு இருப்பது உன்னை வழிநடத்தி செல்லும் என்று ஃபாதர் வந்து சன்னுக்கு கூறுகிறார்.
அண்ட் டைட்டன்கியூம் ஃபார் ஸ்லாக் மூமெண்ட். ஸ்லாக் அப்படின்னா தளர்வான, தளர்ந்த. நீ தளர்ந்த தருணங்களில் கூட உன்னை அது இருகச் செய்யும் அப்படின்னு சொல்லி ஃபாதர் சன்னுக்கு சொல்கிறார். லைஃப் இஸ் எ சாஃப்ட் லோம், பி ஜென்டில், கோ ஈஸி. சாஃப்ட் லோம் அப்படின்னா மென்மையான களிமண், ஃபர்டைல் சாயில். கோ ஈஸின்னா ஈஸியாக செல்லுதல். வாழ்க்கை என்பது ஒரு மென்மையான களிமண் போன்றது. நாம் கனிவாக இருக்க வேண்டும், எளிதாக போக வேண்டும், மிடுக்காக நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். அண்ட் திஸ் டூ மைட் சர்வ் ஹிம், இதுவும் கூட, இவ்வாறு இருப்பதும் கூட அவனை நல்லபடியாக வழிநடத்தி செல்லும் என்று ஃபாதர் வந்து சன்னுக்கு. ஹாவ் பீன் ஜென்டில்ட் வேர் லேசஸ் ஃபெயில்ட். லேசஸ் அப்படின்னா வசைப்பாடுதல், ப்ரூட்ஸ் அப்படின்னா முரடர்கள், குரூயல் மென் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ சாட்டை அடிகள் தோல்வியிடும் இடங்களில் நீ கனிவாக இருப்பது அந்த முரடர்களையும் கனிவாக்கும் அப்படின்னு சொல்லி ஃபாதர் சன்னுக்கு கூறுகிறார். த க்ரோத் ஆஃப் எ ஃப்ரெயில் ஃப்ளவர் இன் எ பாத் ஆஃப், ஃப்ரெயில் மீன்ஸ் மெல்லிய மலர். ஒரு பாறையினூடே வளரும் ஒரு மெல்லிய மலரின் வளர்ச்சி. ஹேஸ் சம்டைம்ஸ் ஷேட்டர்டு அண்ட் ஸ்பிரிட் ஏ ராக். ஷேட்டர்டு மீன்ஸ் தூள் தூளாக்குதல், ஸ்பிரிட் அப்படிங்கிறது பிளவு. சில நேரங்களில் ஒரு பாறையில் பிளவை ஏற்படுத்தி அதை தூள் தூள் ஆக்குகிறது. ஸோ சாஃப்ட் ஃப்ளவர்னுடைய நேச்சர் சொல்கிறாங்க. எ டஃப் வில் கவுண்ட்ஸ் சி டஸ் டிசையர். ஒரு திடமான மன உறுதி ரொம்ப முக்கியம், ஆர்வமும் ரொம்ப முக்கியம். ஆழ்ந்து உந்துதல் இன்றி எதையும் அடைய முடியாது. ஸோ விதவுட் ரிஸ்பாண்டிங் நத்திங் அரைஸ். வளமான மெல்லிய தேடலும் கூட தான், வளமான தேடல் இல்லாமல் எதுவுமே கிடைக்காது. ஸோ பணம் என்பது முக்கியம், பணத்தின்பால் அதன் மதிப்பு தெரிந்து கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறுகிறார். டெல் ஹிம் டூ மச் மணி ஹேஸ் கில்டு மென். மிகுதியான செல்வம் மனிதர்களை அழித்திருக்கிறது, தேவையான அளவுக்கு மட்டுமே நாம் சம்பாதிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அண்ட் லெஃப்ட் தம் டெட் இயர்ஸ் பிஃபோர் பரியல். அவர்கள் உண்மையாகவே இறந்து அடக்கம் செய்யப்படும் முன்னரே அந்த பணம் அவர்களை பிணமாக்குகிறது என்பதை அவனுக்கு கூறுங்கள் என்று ஃபாதர் கூறுகிறார். த குவெஸ்ட் ஆஃப் லர்த் பியாண்ட் எ ஃபியூ ஈஸி நீட்ஸ். பாதகமான முறையில் தேடப்படும் பணமானது எவ்வாறு ஒரு மனிதனை ஆக்குகிறது என்று கூறுகிறார். ஹேஸ் ட்விஸ்டட் குட் இனஃப் மென் சம்டைம்ஸ் இன்ட்ரு ட்ரை துவார்டட் ஃபார்ம்ஸ். பாதகமான முறையில் தேடப்படும் பணம் மிகச்சிறந்த மனிதனையும் வறண்ட விரக்தியடைந்த புழுக்கள் போன்று அவனை மாற்றும் என்பதை அவனுக்கு கூறுங்கள் என்று தந்தையானவர் தன் மகனுக்கு கூறுகிறார். நன்றி.